ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இங்கு பார்ப்பது நம்முடைய மாதம் மாதம் திருச்செந்தூர் அன்னதானத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மாசி மாதம் திருச்செந்தூர் அன்னதானத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசலாம். அதாவது நம்மளுடைய கந்தகுரு ஃபவுண்டேஷன் இந்த மாசி மகா சுதந்திரத்திற்கு பவானியில் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடணும். அதுக்கு பின்னால் இப்போ பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம்ம திருச்செந்தூரில் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். இந்த அன்னதானத்தில் மாசி மகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, மாசி மகம்னாவே மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். இதுவும் பௌர்ணமி கூட இணைஞ்சு வர்றதுனால இந்த பௌர்ணமி மாசி மகம் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். இந்த பௌர்ணமியில் அன்னதானங்கிறது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும், பேரானந்தம் கிடைக்கும், பேராற்றல் கிடைக்கும், அந்த இறையாற்றல் நிறைஞ்சிருக்கும். அனைவரும் திருச்செந்தூர் வாருங்கள். இந்த பௌர்ணமிக்கு நம்ம அன்னதானம் எல்லாருக்கும் கொடுப்போம். பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சியை நிறைய அடைவோம். அதிசயமான விஷயங்களை நம்ம நிறைய காணுவோம். சித்தர்கள் மகானுடைய அந்த ஆன்மாக்குடைய தீட்சி பெறக்கூடிய நாளைக்கு இந்த மாசி மகம் அப்படின்னாக்கா அந்த ஆன்மாக்கெல்லாம் வரக்கூடிய நாள். அங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதில் வந்து இந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு நம்ம இந்த கடவுள்களில் உட்காந்து நம்ம இந்த தியானத்தில் உட்காந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆன்மாக்கள் அனைத்து வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இந்த பேராற்றல் கிடைக்கிறதுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருவரும் இந்த மாசி பௌர்ணமியில் அனைவரும் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவசியம் அனைவரும் வருங்கள். அதே போல் ஒரு சாப்பாடு 40 ரூபா நான் சொல்கிறது தான். உங்களால் முடிஞ்சது 2 சாப்பாடு வாங்கி தரலாம், 5 சாப்பாடு வாங்கி தரலாம், 10 சாப்பாடு வாங்கி தரலாம், 50 சாப்பாடு வாங்கி தரலாம், 100 சாப்பாடு வாங்கி தரலாம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களால் பண்ணலாம். இந்த அன்னதானங்கிறது கொடுக்கும்பொழுது தான் உங்களுடைய கர்மவினைகள் அனைத்தும் நீங்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், பேரானந்தமாக இருக்கும். ஒவ்வொரு மாதம் நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறுவதற்கு அன்னதானம் மிக சிறப்பானது. அதனால தான் நம்மளுடைய வள்ளலார் ஐயாவே அணையா தீபம் சொல்லி ஆரம்பித்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக வழங்கினார். பெரிய பெரிய நாடுகள் அத்தனை பேருமே இந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக பண்ணாங்க. அதை நாமளும் பின்தொடர்ந்து இப்போ 1 வருஷ காலமாக இந்த திருச்செந்தூர் அன்னதானத்தை பண்ணிட்டு வரோம். நம்மளும் இன்றைக்கி சிறப்பாக போயிட்டுருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த கிரியா எடுப்பவர்கள் நிச்சயமாக அன்னதானம் கொடுத்து நீங்கள் கிரியா எடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஆற்றலை நீங்கள் அடைய முடியும். அதனால் தயவு செய்து அனைவரும் இந்த அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அதே போல் வருகிற 5/3/2023 ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரத்னாஜிசி ஹோட்டலில் நம்மளுடைய கிரியா யோகம் நடக்குது. அவசியம் அனைவரும் வந்து கலந்துருங்க. முன்பதிவுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு பதிவு பண்ணுங்க. அதே போல் அடுத்தது சென்னை, அதாவது 12/3/2023 அன்னைக்கு சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நுங்கம்பாக்கம் ரட்டன் கேட்டு 5வது வீதி ஆசா நிவாஸ் சோசியல் சர்வீஸ் சென்று அந்த சென்டரில் நடக்குது. அவசியம் முன்பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம் அன்னதானம். 2வது கிரியா யோகம் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியம். இதை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக வாழ இந்த இறைவனுடைய பேராற்றலும் திருச்செந்தூருடைய அருளும் ஸ்ரீ ஆண்டாளுடைய கதையும் பெற்று வாழ வாழ்த்து வழங்குகின்றேன். கோடான கோடி நன்றி. நன்றி. வாழ்வு வணக்கம்.